ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் அலுமினிய சரக்கு ரயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது எப்போ தொடக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் 16, 2022 தான் தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேவா? இது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா புவனேஸ்வர், அந்த இடத்துல தான் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறவங்க, அவங்க யாருன்னா மத்திய ரயில்வேத்துறை மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் இல்லையா, அவங்க வந்துட்டு புவனேஸ்வரில் இருக்கிற அந்த ரயில் நிலையத்தில் கொடியசைச்சு தொடங்கி வச்சாங்க. ஓகேவா? புவனேஸ்வர் வந்து ஒடிசாவில் இருக்குது. ஸோ அது எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுதுன்னு பார்த்தோன்னா புவனேஸ்வர் டு பிலாஸ்பூர் வரைக்கும் போகுது. அது எங்கே இருக்குது? பிலாஸ்பூர் எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிண்டால்கோ ப்ளஸ் பெஸ்கோ லிமிடெட் ரெண்டு கம்பெனி சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. இதோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மேக் இன் இண்டியா திட்டத்தின் கீழ் முழுவதுமாக, அதாவது 100% வந்து இந்தியாவிலே உருவாக்குனது இந்த எஃகு ரயில் பெட்டி, அதாவது இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அந்த இரும்பு எஃகு ரயில் பெட்டி, அந்த ரயில் பெட்டியை விட 10 வருஷம் இது எக்ஸ்ட்ராவே நல்லா உழைக்கும் ஆயில் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தற்போதைய ரயில் பெட்டிகளை, அதுதான் இப்போ யூஸ் பண்ணுற ரயில் பெட்டிகளை விட எடை வந்து குறைவாக இருக்கும், அதனால் வேகமாக மற்றும் அதிக சரக்குகளை வந்து சுமந்து செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 14,500 டன் கரியமில வாயு, அதாவது அந்த கார்பன் டை ஆக்சைடு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து வெளியேற்றம் தடுக்கப்படுது. அதே மாதிரி 100% வந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒன்றாகவும் இது இருக்குது. ஓகேவா? அடுத்து தற்போதைய ரயில் பெட்டிகள் தயாரிக்க தேவையான அந்த நிக்கல் காட்மியம், அதாவது இப்போது இருக்கிற அந்த இரும்பு எக்கு அதுக்கு மூலப்பொருள் எது அப்படின்னு பார்த்தோன்னா நிக்கல் காட்மியம் தான். ஓகேவா? ஸோ அது வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்து இறக்குமதி செய்யப்படுது, இந்தியாவுக்கு இறக்குமதி செய்கிறாங்க. இப்போது இந்த அலுமினிய ரயில் யூஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த இறக்குமதி வந்து குறைக்கப்படுது. ஓகேவா? ஸோ இதனால் அந்நிய செலவாணி அதிகமாக்கப்படுது. அதே மாதிரி உள்ளூர் அலுமினிய தொழிற்சாலைகள் வந்து நல்ல வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து இது துருப்பிடிக்காது அப்படிங்கிறதால இதோட பராமரிப்பு செலவு குறைவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து குறைவான தேய்மானம் மற்றும் மின் நுகர்வு, அது தேய்மானமும் அதிகமாக இருக்காது, அதே மாதிரி மின்சாரமும் அதிகமாக யூஸ் பண்ணிக்காது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு நிலக்கரி, சரளை கற்கள், இரும்பு தளவாட பொருட்கள், இந்த மாதிரி பொருட்களை வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இதில் ஒரே ஒரு குறை இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது, ஆனால் ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதோட உற்பத்தி செலவு வந்து 35% வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2050 வந்துட்டு 2050 அந்த வருஷத்துலலாம் இந்தியாவில் வந்து சரக்கு போக்குவரத்து துறை 7% CAGR 15 பில்லியன் டன்களாக வளரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஓகேவா? ஸோ CAGR நம்மளுக்கு தெரியும், காமௌண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதுவும் 2050 அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு முக்கிய ஸ்கீமோடு உங்களை பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.